போட்ட மாங்காய் குழம்பு பாரம்பரியமான குழம்புங்க. கண்டிப்பாக வச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் உங்கள் அன்புடையவருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான ஓமோ மாங்காய் வச்சு ஒரு பாரம்பரியமான கிராமத்து குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, சத்துள்ளதும் கூட, உடம்புக்கு நல்லது ரொம்ப ரொம்ப. இதில் சேர்க்கக்கூடிய பொருள் அத்தனைக்கும் இப்போ நம்ம மழை சீசன் விட்டு விட்டு வர்றதுங்களா, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன், இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு. அப்புறம் தனியா 1-3 ஸ்பூனு, மிளகு 1-3 ஸ்பூனு, 1 கையள்ளி கருவேப்பிலை. இந்த பக்கம் வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ரொம்ப பெஸ்ட்டுங்க, சாம்பார் வெங்காயம், தக்காளி, மாங்காய், பூண்டு, புளித்தண்ணி, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கீங்க, தனியா சேர்த்துக்கலாம், எல்லா பொருளையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. தனியா லேசாக வறுபட்டு இருக்கும்போது நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். வாசம் வரும்போது வெந்தயம், சீரகம், மிளகாய், இப்போ வறுக்கும்போது காம்போட வறுத்துக்கலாம். ஏன்னா இது தூள் விலை துருந்துக்கும், அப்புறம் தீஞ்சிடும், அதனால் இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி டைம்ல எங்க பாட்டி டக்குன்னு மறுநாள் இந்த குழம்பு தாங்க செய்வாங்க. வாய்க்கு நல்லா ஜுரம் அந்த நாக்குக்கெல்லாம் நல்லா ருசியா இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். கருவேப்பிலை பச்சை மாறாங்க வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பொருள்லாம் ஆறட்டுங்க. இங்கே வந்து அதுக்குள்ள நம்ம இங்கே தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், 2 குழி கரண்டி எண்ணெய் விட்டுருங்க. கடுகு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சது, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சது, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, பூண்டு நல்லா வதங்கட்டுங்க பார்க்கலாம். பூண்டு எண்ணெய் காஞ்சதால் தப்பு உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, ஆனால் நல்லா வதக்கணும். வதக்கி வச்சு இப்போ சாம்பார் வந்து இப்போ தக்காளி,
மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கிட்டோம். எல்லாம் நல்லா கலந்து வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கஞ்சி கூழ் தோசை இட்லி சப்பாத்திக்குள்ள அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வதங்கி வந்தாச்சு. இப்போ புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பொடி ஒரு பக்கம், அந்த நம்ம வதக்குனதை அரைச்சிட்ருக்கேன், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரைச்சிட்டு அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொடியை சேர்த்தாச்சு, நல்லா கொதிக்கட்டும். மிச்சம் இருக்க பொடியும் சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அலம்பி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கட்டும், பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு தான் பத்தலை, அதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் நல்லா அவ்வளோதாங்க, சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.